ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபிஎஸ் தி கேமிங் சேனல். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெக் வித் கனாப்பியை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். Z1 மோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மோட் தான் எப்படி இருக்குது, எப்படி தான் செஞ்சுருக்காங்க, ஸ்பீடு எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதான் இந்த மோடோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம்னா இன்ஸ்டாகிராம் யார்ட்ட தான் இருக்கோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மோடுக்கு நிறைய லிவ்வரிஸ் செஞ்சுருக்காங்க, நிறைய லிவ்வரியும் இருக்குது, நிறைய சேனல்ஸில் லிவ்வரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு என்ன லிவ்வரி வேணுமோ, என்ன லிவ்வரி வேணுமோ அது எல்லாமே டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த மோடோட ஆம்னிஷன் கீ பார்ப்போம். ஸோ போனோம்மா இன்டீரியரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெய்லர்ஸ் வச்சு நிறைய இதை ஆடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் இந்த டீன் லாரியில் இந்த மாதிரி நிறைய கீ செயின்ஸ் அந்த மாதிரி கொடுத்து ஆறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ட்ரெய்லர் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். ஸ்பீடு போகும்போது, பிரேக் பிடிக்கும்போது டேன் ஆகிற மாதிரி, அது கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் ரியல் ஃபீல் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மோடு மொத்தம் மூணு அம்னேஷன் கீ. ஃபஸ்ட் அம்னேஷன் கீ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் அம்னேஷன் கீ பார்த்திங்கன்னா மேலே உள்ள டோர். ஸோ மேலே காற்று உள்ளே வர்றதுக்காண்டி ரெண்டு டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் ரெண்டாவது அம்னேஷன் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் அம்னேஷன் கீ ஓப்பன் பண்ணும்போது மேலே மட்டும் இல்லாமல் கீழே ஓப்பன் ஆகும். ஸோ கீழேயுமே சேர்ந்து ஓப்பன் ஆகும், அதுவும் ஒரு அம்னேஷன் கீ தான். ரெண்டாவது அம்னேஷன் கீ பார்த்தீங்கன்னா உள்ள, ஸோ வெளியில் எங்கள் கீழே ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது பேரும். ஸோ பேர் என்னன்னு தெரில, ஆனால் அந்த ஸோ ரெட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேரும். அப்புறம் மூணாவது அம்னேஷன் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் சைட் டோர். ஸோ டிரைவர் சைடு இருக்கிற டோர் ஓப்பன் ஆகும். ஸோ அதான் தேர்ட் அம்னேஷன் கீ. ஸோ இந்த மோடோட அம்னேஷன் கீ பார்த்தாச்சு. அடுத்து இந்த மோடோட ஸ்பீட் பார்ப்போம். ஸோ ஸ்பீடு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டீரிங் கண்ட்ரோல் பார்ப்போம். ஸோ ஸ்டீரிங் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்ட்டு, ஸோ இந்த டேங்கை உங்களுக்கு திருப்பதேன். ஸோ கொஞ்சம் தான் திருப்பதான், நல்லாவே திரும்புது. ஸோ பார்ப்போம் இன்னும் சின்ன சின்ன டேனிங்கில் நல்லாவே திரும்புது. ஸோ பெரிய டேனிங்கில் பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னும் டேனில் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் இந்த டேனிங்கில் திருப்புதேன். ஸோ இவ்வளோ பெரிய ரோட்டிலுமே அது போய் இடிக்க தான் செய்யுது. ஸ்டீரிங் கண்ட்ரோல் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டீரிங் கண்ட்ரோல் பரவாயில்லை, ஆனால் நீங்கள் ஸ்லோவாகும் போகும்போது நல்லாவே திரும்பும். சிப்பம் பாருங்க, நம்ம ஸ்லோவாக பண்ணிங்கன்னா நல்லா திரும்பவும் பாராவே. ஸ்டீரிங் கண்ட்ரோல் பரவாயில்லை. இப்போ அடுத்து இந்த மோடோட பிரேக் பார்ப்போம். ஸோ பிரேக் பார்த்து நம்ம ஸ்பீடாக பார்ப்போம். ஸோ நான் என்ன ட்ராஃபிக் மோட் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, டீம் கேபிஐ ரிலீஸ் பண்ணியிருக்கேன் கேரக்டர் ட்ராஃபிக் மோட் தான் யூஸ் பண்ணுறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ 100 வரைக்கும் போகணும். ஸோ உங்களுக்கு பிரேக் பிடிச்சி காமிக்கிறேன் பிரேக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பிரேக் பிடிக்கும்போது பின்னாடி நிறைய லைட் தெரியும். ஸோ அதுவுமே காமிக்கிறேன், நைட் வியூவில் காமிக்கிறேன். ஸோ இப்போ பிரேக் பிடிப்போம். 3, 2, 1. ஸோ பிரேக் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. ஸோ செம்மையாகவே கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பரவாயில்லாமல் ரொம்ப பிரேக்கையும் பிடிக்காமல் நல்லாவே கொடுத்துருக்காங்க பிரேக்குக்கு போதும். ஸோ பிரேக் நல்லாயிருக்கு. அடுத்து இந்த மோடோட ஸ்பீட் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மோடோட ஸ்பீட் டெஸ்ட் பார்ப்போம். ஸோ அப்படியே இந்த பிரேக் டெஸ்ட்டுக்கு போகும்போதே ஸோ 100 மேலே போயிடுச்சு. ஸோ போன வீடியோக்கு போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மன்ஸ் பாடிக்கு ஒரு ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 300 மேலேயே போயிடுச்சு. ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலன்னா சேனல் செக் பண்ணி பண்ணுங்க. ஸோ பாருங்கள், 300 மேலேயே இந்த ஸ்பீட் போச்சு. ஸோ இது எவ்வளோ போகும்னு பார்ப்போம். இப்போமே 110 மேலேயே போகுது, பார்ப்போம் எவ்வளோ போகுது. 200 போதா, 150 போதா. ஸோ எல்லாமே பார்ப்போம். ஸோ இப்போ 125 மேலேயே போகுது, 130. ஸோ 200 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் எவ்வளோ போகுதுன்ட்டு. ஸோ இந்த மோட்ரோட ஸ்பீட் 150 வச்சுக்கணும், 160 வச்சுக்கணும். ஸோ ஏன்னா 150 ஒன்று தொடலை. ஸோ இந்த பஸ் மோனோட ஸ்பீட் 160. ஸோ பிரேக் பதிச்சு இப்போ இந்த மோனோட ஸ்பீட் 160. ஸோ அப்புறம் இந்த மோடோட நைட் வியூ பார்க்கணும். ஸோ அந்த நைட் வியூக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மோடில் ஒரு 2-3 மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ மிஸ்டேக்னால் அந்த இதில் ஒரு மிஸ்டேக் தான்.
ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வெள்ளை கலையில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே லிவரியாக என்னன்னு தெரில. ஸோ அங்கே ஒன்று, அப்புறம் இன்டீரியரில் தான் இருக்குது. ஸோ இந்த இன்டீரியரில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கண்ணாடியை பாருங்கள். ஸோ அந்த கண்ணாடியில் நான் மார்க் பண்ணிக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்த பாருங்கள். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குட்டி ஓட்டை இருக்குது. ஸோ அந்த ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டை தான் நான் சொன்ன மிஸ்டேக். இன்னொரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு ஓட்டை. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கேயுமே ஒரு ஓட்டை தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரோடு அடியில் தான் தெரியும் ரோடு எப்படி இருக்குதுன்னு, அந்த வழியாக பார்த்துக்கலாம். ஸோ அந்த ரெண்டு மூணு ஓட்டை இருக்குது. ஸோ மாடலாம் மிஸ்டேக் விட்டுருக்காங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் ஸோ அந்த ஹெட்லைட்டை மாற்றலாம்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் டேஷ்போர்டுமே மாற்றலாம். ஸோ டேஷ்போர்டில் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளாக் பதிலாக நீங்கள் என்ன ஃபோட்டோ வைக்கணுமோ ஃபோட்டோ வச்சு இந்த டேஷ்போர்டுமே நீங்கள் கஸ்டம் டேஷ்போர்டாக கொடுத்துக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணிக்குமே என்ன மூலமே இந்த மாதிரி டேஷ்போர்டு எக்ஸ்சேஞ்ச் மாற்றுற மாதிரி கொடுக்கல. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த பஸ் மோட் சூப்பராகவே இருக்குது, நீங்கள் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணி விளையாடலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அடுத்து இந்த மோடோட நைட் வியூ பார்ப்போம். ஸோ இப்போ இதில் டோர் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ டோர் ஓப்பன் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ சைடில் ஒன்று ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ சைடில் ஒன்று, அப்புறம் அதே நேரத்தில் உள்ளே ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ பாருங்கள், ஸோ உங்களுக்கு தெரியும் நாங்கள் சைடில் வச்சு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ உள்ளே ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ டோர் ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ எல்லா லைட்ஸுமே போட்டுட்டு உங்களுக்கு இன்டீரியல் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஹெட்லைட்டுமே இல்லை, இப்போ நம்ம ஹெட்லைட் போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல இருட்டான இடத்துக்கு போனோம், அப்போ தான் தெரியும். ஸோ கிங்கே இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு பிரேக் பிடிச்சி எரியும் நம்மளா. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பிரேக் பிடிச்சா பேக்கில் இந்த மாதிரி எரியுது. ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஹெட்லைட் போடும், அதாவது நைட் வியூவில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஹெட்லைட் போட்டால், ஸோ ஹெட்லைட் போட்டதும் பார்த்தீங்கன்னா கீழே வருது. ஸோ கீழே, அப்புறம் மேலே, அப்புறம் உள்ளே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உள்ளே பாருங்கள். ஸோ ஹெட்லைட் போட்டதும் ஸோ உள்ளே எழுது பார்த்தீங்களா, அந்த எல்லோவா. ஸோ அது எல்லாமே எழுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இப்போ காமிக்கிறேன், இப்போ அந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஹெட்லைட் போட்ட உடனே அங்கே எக்ஸ்ட்ராவாக எடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிடும் பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த இது கீழே உள்ள ரெட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியாது. ஸோ அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் ஹெட்லைட் போட்டிங்கன்னா கீழே எல்லோவா. ஸோ மேலே நிறையாவே கொடுத்துருக்காங்க, மேலே அந்த இதுக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இண்டிகேட்டர் போட்டதும் பார்த்தீங்கன்னா செக்கச்சக்க லைட்ஸ் வந்துடுது. ஸோ மேலே அந்த இதுக்கு சுற்றி, அப்புறம் அந்த மிரரில், அப்புறம் கீழே, அப்புறம் உள்ளேயுமே இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னு நம்ம அடுத்ததாக பார்ப்போம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் கீழே மட்டும்தான், அப்புறம் பேக்கில் சாதாரண ஹெட்லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, டெயில்லைட்ஸ் சாதாரணமாக தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வைப்பர் பட்டா மூவ் ஆகிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஸோ இன்டீரியர் பார்ப்போம், இன்டீரியர் தான் முக்கியமானது. ஸோ இப்போ வாங்க இன்டீரியர் பார்ப்போம் எப்படி இருக்குது. ஸோ ஹெட்லைட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு, ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டீம் கேபிஜின்னு போட்டிருக்கு. ஸோ டீ கேஷன்னா டெக் வித் கனாபி கிரியேஷன். ஸோ டீம் கேபிஜி, அது ஒரு யூடியூப் சேனல், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்டீரியர் பார்த்தாச், அப்புறம் இந்த டேஷ்போர்டில் எதுவும் லைட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடோ மீட்டரில் மட்டும்தான் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேற எங்கேயுமே லைட்ஸ் இல்லை. ஸோ இந்த மோட பற்றி எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு, கிரெடிட்ஸ் டெக் வித் கனாபி. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மோட பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி நான் நிறைய மோல் ரிவ்யூ போட்டிருக்கேன், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு எடுத்துன போட உங்களுக்கு என்ன வச்சுக்கலாம். ஸோ பக்கத்தில் பில்லு கட்டணம் க்ளிக் பண்ணி ஆல்பம் போட்டு வச்சுக்கோங்க. மறக்காமல் என் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா நான் அதில் அடிக்கடி போஸ்ட் போடுவேன். ஸோ போஸ்ட்டு போடாத காரணம் யாருமே ஃபாலோவர்ஸ் வரலனால தான் நான் போஸ்ட் போடாமல் இருக்கேன். ஃபாலோவர்ஸ் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்டு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.